ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் நம்மளோட அகாடமி யூடியூப் சேனலில். ஸோ ரெகுலராக கிளாஸஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பாலிட்டியில் 8th கிளாஸு, இந்த சீரீஸில் 9th கிளாஸ். கூடல வந்து ஒரு ஆட்டிடியூட் கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 9th கிளாஸோட தொடர்ச்சி, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள், அதில் வந்து பார்ட் 3, 3வது கிளாஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி வந்துடும். அதில் இந்த 3rd கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த கிளாஸஸ்ல நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ அதனால கிளாஸ் ரொம்ப கவனமாக கவனிச்சு பாருங்க. மொத்தம் எத்தனை சேலரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து கிளாஸ் 6ல நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் கிளாஸ் 7ல சில ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். இப்போ கிளாஸ் 8, இதோட சேலரி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முடிஞ்சிடும். ஓகேவா? நம்ம வந்து இதை சமச்சீர் கல்வி பேஸ்ட், ஓகேவா, ஃபார் டிஎன்பிசி, எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிசியில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, எல்லாத்துக்குமான குவாலிட்டி மொத்தமாக தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். நம்ம அது வந்து கொஞ்சம் புறநோக்கு பார்வையோடு எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் செலவு பண்ணி எல்லா கிளாஸஸையும் முடிச்சிட்டோம்னா, அடுத்து நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த சிலபஸ் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸஸ் உங்களுக்கு எப்போனாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற, ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயம் எதில் இருந்து பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடிஸ். ஓகேவா? அதாவது தன்னாட்சி இல்லாட்டி சுதந்திரமான அமைப்புன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனல் பாடி, இண்டிபெண்டன்ட் பாடி, ரெண்டு இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. நம்ம கிளாஸஸ்ல பார்த்தோம் என்ன, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் அப்படிங்கிறத பார்த்தோம். அது தவிர்த்து, ஓகேவா, செட்டல் ஸ்டேட்ல தவிர்த்து இது போக இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ் தான் வந்து ஒரு அரணா சொல்றாங்க. அதாவது புல்வார்க் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேவா? விச்சாரால் இல்லாட்டி ஒரு ஆப்ஷன்ஸ், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதுல இதெல்லாம் வந்து இந்திய அரசாங்கத்தின் ஜனநாயக அமைப்பின் அரணாக விளக்குகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ புல்வார்க் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்கலாம். ஓகேவா? அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் பாடினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோடைய செயல்பாட்டுல அரசினுடைய குறுக்கீடு இருக்காது. ஓகேவா? அவங்க வந்து இண்டிபெண்டன்டா தான் செயல்படுவாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இண்டிபெண்டா செயல்பட்டாதான் கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஓகேவா? அது ஏன் அப்படிங்கிறது வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன், கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிச்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஆளுங்கட்சியை தான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும்னா, நடைமுறையில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பாடியால் மட்டும்தான் எலெக்ஷனை வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக கண்டக்ட் பண்ண முடியும், அதாவது ஒழுங்காக கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து அப்போ இண்டிபெண்டன்ட் பாடியாக அறிவிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் பாடிக்கு அறிவிக்கனா சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இல்லாத என்ன அப்படின்னு பார்ப்போம். எதுனால எப்படி அவங்களால இண்டிபெண்டாக செயல்பட முடியும், கவர்மெண்ட்டோட தலையீடு இல்லாமையோ கவர்மெண்ட்டுக்கு பயப்படாமையோ அவங்களால எப்படி செயல்படுங்கிறது வந்து நம்ம அடுத்த ஸ்டேட்ல பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பாடிஸ், இண்டிபெண்ட் பாடிஸ்ங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஓகேவா? தலைமை கணக்காயர் அண்டு தணிக்கையாளர் அப்படின்னு நம்ம அவரை சொல்லுவோம். அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல், அவருக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் எந்த ஆர்டிக்கல் கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. கேள்வி ஆல்ரெடி வந்திருக்கு, மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், இவங்க பண்ணக்கூடிய சில செலவுகள், ஓகேவா, பட்ஜெட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அந்த செலவு கரெக்டாக ஒதுக்கியிருக்காங்களா. இப்போ கொஞ்ச நாள் மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க, எக்ஸைஸ் டியூட்டியாக கலெக்ட் பண்ணக்கூடிய நிறையா பணத்தை வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணாமே வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் உங்களுக்கு பொறுமையாக சொல்லணும்னா, இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக என்ன கேஸ், அது டாக்டர் திருட்டாங்களா, அப்படிலாம் கிடையாது. இந்த 2G ஸ்பெக்ட்ரமை வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளவுக்கு வித்திருக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கு ஃபேவராக பண்ணதுனால, காம்படிஷன் இல்லாதனால, ஒரே ஒரு மோனோபாலிக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு லாபம் வர மாதிரியும் அரசாங்கத்துக்கு நஷ்டம் வர மாதிரியும் அதை வித்துட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கண்டுபிடிச்சார், கம்ப்ரோலர் அண்ட் ஆட்டர் ஜெனரல். அதை வெரிஃபை பண்ண போகும்போது அவர் பார்த்துட்டு, இதை நீங்கள் நல்லா இருக்கணும், அதிகமான லாபத்துக்கே நீங்கள் கொடுத்துருக்கலாமே, எவ்வளோ 1000 கோடி சொன்னாங்கல்ல, அந்த 1000 கோடி என்ன, அவங்க வந்து காசை பறிச்சு உள்ளே போட்டுக்கிட்டாங்களா அவங்க பாக்கெட்ல? அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 கோடிக்கு அவங்க வந்து டெண்டர் விட்டுருக்காங்கன்னா, அவர் என்ன பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இதை வந்து நீங்கள் காம்படிஷன் முறையில் ஏலம் விட்டுருந்தீங்க அப்படின்னா, நமக்கு 3000 கோடி வரைக்கும் கவர்மெண்ட் வருமானம் கிடைச்சிருக்கும், அப்படி கிடைக்கல, அப்போ நீங்கள் ஏன் ஒழுங்காக அதை வந்து ஏலத்துக்கு விடலை அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி, அப்போ 2000 கோடி ரூபா அதில் நீங்கள் மோசடி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்கள்ட்ட வந்து காசை வாங்கிட்டு அவங்களுக்கு விவரம் பண்ணி கொடுத்துட்டீங்கிறதா அந்த கேஸ். இதை யார் கண்டுபிடிச்சாங்க, இவரோட வேலையாக அதுதான், அந்த கம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை கணக்காயர் அண்ட் தணிக்கையாளர்.
கணக்கு கணக்கு உள்ள மாதிரி வச்சுக்கோங்களேன், அவர் தான் அதை பார்த்து அதை கண்டுபிடிப்பாரு. இவர் அப்படி சொல்லணும், இவர் வந்து இவரோட ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணுவாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணுவாரு. ஸோ இவரை பத்தி தனியா நம்ம கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பார்ப்போம், சிஏஜி. ஸோ அந்த கண்ட்ரோலர் ஆட்டர் ஜெனரல்ங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவர் அவரை வந்து எந்த ஒரு அரசாங்க குறுக்கீடும் அவருடைய செயல்பாட்டில் இருக்காது, அவர் வந்து யாருக்கும் பயப்படவும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜாப் கண்டக்ட் பண்ணுறாங்களே, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ஜாபாக இருக்கட்டும், அது போக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுமே யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸு. பேங்கிங் தனி, பேங்கிங் கண்டக்ட் பண்ணுறவங்க தனி, அதை இதுக்குள்ள கொண்டு வராங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நம்மளோட ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி மாதிரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரி மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அதை கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அவங்களும் இண்டிபெண்டன்ட் பாடியாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அதுக்கு ஒரு சேர்மன் இருப்பாங்க, அப்புறம் போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ இவங்க இவங்க வந்து கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கவர்மெண்ட் தனக்கு சாதகமானவர்களை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக உருவாக்கிடும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக உருவாக்கிடும், நாளைக்கு அதனால் கரப்ஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் வந்து இந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணணும், மார்க்கிங் எப்படி இருக்குது, யார் குவஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும், இதில் எதுலேயுமே அரசாங்கம் தலையிடாது. ஓகேவா? அதனால இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஓகேவா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதே போல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்மளோட டிஎன்பிசி, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அரசாங்கத்தோட தலையீடு அதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அவங்க ஸ்டெப்பை கண்டக்ட் பண்ண டைம் டேபிள் போடுறதும் அவங்க தான், குவஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதும் அவங்க தான், ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதும் அவங்க தான். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சு இப்போ குரூப் ஒன்னா இன்டர்வியூ வரைக்கும் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு டிஎஸ்பியா குரூப் ஒன்ல கிடைக்குது அப்படின்னா, அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் இது பண்றாங்க பாருங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண அது வரைக்கும் தான் நீங்க வந்து டிஎன்பிசி கண்ட்ரோல தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் யூ வில் கோ டு தி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன் கார்பரேஷன் அது பண்ண போயிருங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி கண்ட்ரோல தான் இருப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது இருக்கு. ஆந்திராவில் ஆந்திரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கு. இப்போ இது இது ரெண்டையுமே நம்ம தனியாகவே பார்ப்போம். ஏன்னா சில ஸ்டேட் வந்து ஜாயிண்ட் ப்ரோக்ராம் நடத்துவாங்க, ஜாயிண்ட் டெஸ்ட் நடத்துறதுக்கு யாரோட ஹெல்ப்புக்கு போவாங்க, யூனிவர்சல் சர்வீஸ் கமிஷனோட ஹெல்ப்புக்கு போவாங்க. இதெல்லாமே நம்ம ஃபியூச்சராக ஒரு ஒன்று தனியாக பார்க்க போகும்போது ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். ஓகேவா? என்னெல்லாம் நம்ம அரசுகளும் முக்கியமான அம்சங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் சொன்னேன் இண்டிபெண்டன்ட் பாடி, இண்டிபெண்டன்ட் பாடி அரசாங்கத்தோட தலையீடு இருக்காது. அரசாங்கத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, சீஃப் மினிஸ்டருக்கு யாருமே பயந்து அவங்களுக்கு ஃபேவராக எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சில ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, ஒரு எலெக்ஷன் கமிஷனராக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சுன்னா, அவரோட அந்த பீரியட் வந்து அவர் ஊடாடுற வந்து யாராலையும் அவரை வேலையை விட்டு தூக்க முடியாது, எக்ஸப்ட் அவரை இம்பீச்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன்ஸ், அவரோட சேலரியை குறைக்க முடியாது, கூட்டவும் முடியாது, அவரோட அலவன்சஸை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது, ஒன்ஸ் அவர் இதாகிட்டார்னா. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலாம் எடுப்பாங்க. ஓகேவா? கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்கிறதுனால அவங்களுக்கோட சேலரியை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது, ஆட்டோபடியாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கவர்மெண்டோட எந்த ஒரு தலையீடும் இருக்காது, அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பயந்து பயந்து வேலை பார்க்க தேவையில்லை. ஸோ அதனால் அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இண்டிபெண்டன்ட் பாடிஸ் வந்து ஒரு சாலியன் ஃபியூச்சர், ஒரு முக்கிய அம்சம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளோட அரசியலமைப்பில். தெளிவாக புரிஞ்சிச்சுல கான்செப்டாக அது உங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்றையுமே நம்ம எடுப்போம். ஓகேவா? அது ஒரு பெரிய கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 13 கிளாஸ் வந்து கான்செப்ட் ஓரியண்டட் கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் நல்லா புரிந்து கவனிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர கால விதிகள், அதாவது நெருக்கடி காலத்தினால விதிகள். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி, அது வந்து மூன்று வகைப்படும், மூணு வகையாக நம்ம எமர்ஜென்சியை சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை, நெருக்கடி நிலை இல்லைன்னா. ஓகேவா? இது வந்து சரத்து 352, அதாவது ஆர்டிக்கல்ங்கிறது தான் தமிழில் சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க, 352 சொல்லுது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் மூலம் தன்மை இருக்குது இல்லை அப்படின்னா, வேற நாட்டிலிருந்து நம்ம மேலே ஒரு அக்ரஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க நம்ம வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாளர்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தாலுமே அதை வந்து ஒரு தேசிய அவசர நிலைன்னு பிரகடனப்படுத்தி பிரசிடண்டோட ஆட்சி வந்துடும். ஓகேவா? அந்த நாட்டில் வந்து பிரசிடண்டோட ஆட்சி வந்துடும். இது இந்திரா காந்தி பீரியட் நடந்திருக்கு. நம்ம வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது தனி கிளாஸ் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாகவே அதை நம்ம பார்ப்போம். பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டேன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி வந்து மூன்று வகைப்படும். அதில் முதல்ல வந்து நேஷனல் எமர்ஜென்சி, அது எந்த ஆர்டிகல் கீழே வரும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 352 கீழே வரும். அதுக்கடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி. இப்போ
நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மொத்த இந்தியாவுமே பிரசிடென்ட் கண்ட்ரோலில் வரும். இப்போ ஸ்டேட் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட், நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டோட கவர்னர் வந்து நினைக்கிறாரு இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, அது ஒரு காரணம், இந்த ஃபர்ஸ்ட் காரணம். ஓகேவா, கான்ஸ்டியூஷனல் மிஷன் கான்ஸ்டியூஷன் படி இந்த ஸ்டேட் ரன் ஆகலை, சட்டம் சீர்குலைக்கப்பட்டு இருக்கு, நிறையா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு கவர்னர் நினைக்கும் பட்சத்தில் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லுவார். ஸோ அவங்க வந்து இங்கே நான் இங்கே நடக்கக்கூடிய ஆட்சியை கலைச்சிருவாங்க. இப்போ கரெக்டாக கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே ஆட்சியை கலைச்சிட்டு இங்கே வந்து கவர்னரோட ஆட்சி, பிரசிடென்ட் அடி பிரசிடென்டோட ஆட்சி நடக்கும். ஓகேவா, இது ரெண்டு இப்படி, அதாவது கான்ஸ்டியூஷன் சட்ட சீர்குலைவுனா ஆர்டிக்கல் 356 இப்படி, அது வந்து ஆர்டிக்கல் 356 சொல்லுது. ஆர்டிக்கல் 365 என்ன சொல்லுதுன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை செய்ய சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய மாட்டோம், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கிறது, நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேங்கிறது, இப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இவன் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாங்க, அதனால ஏற்பட பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சாலும் கூட ஆர்டிகல் 365 படி இங்கே நடக்கக்கூடிய ஆட்சியை கலைச்சிடலாம். இங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணிடலாம், சப் மினிஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிருவாங்க, ஆட்சி கலைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட் ரூல் வந்துடும். இதுதான் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சியில் ரெண்டு இருக்குது, ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 365, இந்த சரத்துகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து ஓகேவா, ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஃபினான்சியல் எமர்ஜென்சினா என்ன? ஓகேவா, நம்மளுடைய நாட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஓகேவா பாதிக்கும் நிலைமையில் இருக்குது, நம்மளோட கடன் ஓவராக இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நிலைமையிலையுமே ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு கொண்டு வரலாம். அது வந்து ஆர்டிகல் 360 அதை குறிப்பிடு, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை. ஓகேவா, ஸோ இதான் 3 different kind of emergencies. ஓகேவா, எமர்ஜென்சி பீரியடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிகம்ஸ் ஆல் பவர்ஃபுல், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல் பவர் இருக்கும், ஸ்டேட் வந்து டோட்டல் கண்ட்ரோல் வந்து சென்டர்ட்ட தான் இருக்கும், ஸ்டேட்டோட டோட்டல் கண்ட்ரோல் வந்து சென்டர்ட்ட தான் இருக்கும். இட் கன்வெர்ட்ஸ் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபெடரல் ஃபெடரேஷன் மெம்பர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது போன கிளாஸில் முன்னாடி கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம், அதை வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக மாற்றிடும். கூட்டாட்சி முறையை வந்து ஒரு ஆட்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அவங்கள ஹெட் அப்படிங்கிற மாதிரி இதை மாற்றிடும். இந்த மாத்திர தன்மை இருக்குல்ல, திஸ் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃப்ரம் ஃபெடரல் டு யூனிட்டரி டியூரிங் எமர்ஜென்சி, இது வந்து யூனிக் ஃபியூச்சர், இந்தியாவுக்கு மட்டுமே உள்ள தனித்துவமான ஒரு ஃபியூச்சர், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர், வேற எந்த ஒரு நாட்டுமே ஃபியூச்சர் கிடையாது. எமர்ஜென்சி ஒரு டிக்ளேர் பண்ணி ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருக்கிறத யூனிட்ரி ஸ்ட்ரக்சராக மாத்திரங்கிற ஒரு தன்மை வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே கிடையாது, நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சேலியன் ஃபியூச்சர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, நம்மளுடைய அரசியலமைப்பின் முக்கிய அம்சத்தில் ஒன்று எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம் பாருங்கள், 160 ஃபினான்சியல் எமர்ஜென்சி, 356, 365, 352. ஸோ இத்தனை எமர்ஜென்சி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3-tier கவர்மெண்ட், அதாவது 3 அரசு. நம்ம வந்து ஒரு ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுக்கு 2 types ஆஃப் கவர்மெண்ட் நான் சொல்லிடுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று. அது போக நம்மகிட்ட வந்து 3rd tier, அதாவது 3rd அடுக்குன்னு ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து 3rd tier. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணும்போது இது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1992 73 மற்றும் 74 சட்ட சீர்திருத்தத்தின்படி 3rd tier ஆஃப் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட், 1992 பஞ்சாயத்தை வந்து கான்ஸ்டியூஷன், பஞ்சாயத்துக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ரெகனேஷன் கொடுக்குது. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நியூ பார்ட் ஆட் பண்ணுது, நியூ ஷெட்யூலையும் ஆட் பண்ணுது, ஷெட்யூல் 11 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. ஓகேவா, பஞ்சாயத்து குறிக்கிற வந்து ஷெட்யூல் 11. ஓகேவா, அதே மாதிரி நியூ பார்ட்டையும் ஆட் பண்ணுது, எது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992, ஞாபகம் வச்சுக்கோங்க. 73rd சட்ட விருத்தம், 1992 ஆண்டு வந்து சட்ட விருத்தம் பஞ்சாயத்துகளுக்கு, அதாவது கிராமப்புற உள்ளாட்சிக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்குது. அதுக்கடுத்து 74rd அமெண்ட்மெண்ட், ஓகேவா, அதே வருஷம் 1992 வந்து என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சிகளுக்கு முனிசிபாலிட்டிக்கு அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குது. ஓகேவா, இது என்னத்தை ஆட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 9ஏயும் ஷெட்யூல் 12 ஆட் பண்ணுது. ஸோ ஷெட்யூல் 11 வந்து பஞ்சாயத்து, ஷெட்யூல் 12 வந்து முனிசிபாலிட்டிஸ். ஸோ மொத்தமாக நம்மளோட 12 ஷெட்யூல் தான் இருக்குது, 11 ஷெட்யூல் 12 ஷெட்யூல் என்னங்கிறத இந்த கிளாஸ் நம்ம பார்த்துருவோம். ஆ ஷெட்யூல்ஸ் கிளாஸ் எடுக்கவோ கண்டிப்பாக நான் அதை வந்து ரீகால் பண்ணுவேன். ஸோ கவலைப்படாதீங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா 73rd அமெண்ட்மெண்ட்ல வந்தது என்ன, 74th அமெண்ட்மெண்ட்ல வந்தது என்ன, இதை கன்ஃபியூஸ் பண்ணிவிடாது. 73rd வந்தது முனிசிபாலிட்டினும் 74th வந்தது பஞ்சாயத்துன்னு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 3-tier கவர்மெண்ட்ங்கிறது வந்து வேறு எந்த ஒரு நாட்டிலையுமே கிடையாது, நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு யூனிக் ஃபியூச்சர். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள். ஓகேவா,
இதை வந்து எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 97வது சட்ட சீர்திருத்தம் 2011 வந்து அந்த கோஆபரேட்டிவ் ஸ்டேட்டஸ் சொசைட்டிஸ்க்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மூணு சேஞ்ச், இந்த சட்ட சீர்திருத்தம் 97வது சட்ட சீர்திருத்தம் வந்து ஒரு மூணு சேஞ்சை கான்ஸ்டியூஷனில் கொண்டு வருது. த்ரீ சேஞ்சஸ் இந்த கான்ஸ்டியூஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒரு உரிமை, அந்த உரிமையை வந்து அடிப்படை உரிமையாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொண்டு வருது. ஆர்டிகல் 19 சாரத்து 19 கீழே ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 19 ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இதை இன்க்ளூட் பண்ணுது, எதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை அதை மேம்படுத்துறது ஓகேவா. கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டு குறித்து புதிய அரசு நெறிமுறை இருக்கும் கொள்கைகளை இணைத்தது. இந்த புதிய அரசு நெறிமுறை இருக்கும் கொள்கைகள்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறத சொல்லுவோம். அது என்ன சரத்துக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 43B ஆர்டிகல் 43B இஸ் அபவுட் வாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கூட்டுறவு சங்கங்களுடைய ஒரு விஷயம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒன்று இது கொண்டு வருது, திருத்தங்கள் என்னென்ன திருத்தங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 9B அப்படிங்கிறத கொண்டு வருது. பார்ட் 9 என்னது, 9A என்னது, ஞாபகத்தில் இருக்கா? பார்ட் 9ங்கிறது வந்து பஞ்சாயத்து, பார்ட் 9Aங்கிறது வந்து முனிசிபாலிட்டி. இந்த பார்ட் 9Bங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஓகேவா. பார்ட் 9B வந்து எதை சொல்லுதுன்னா டைட்டில் கொடுக்குது, கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிற டைட்டில் கொடுக்குது. அதோட அம்சங்கள் வந்து ஆர்டிகல் 243ZH இருந்து ஆர்டிகல் 243ZT வரைக்குமே அதை பற்றிய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தனியாக பார்க்க போகும்போது இதெல்லாம் என்னங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 16 விஷயங்கள், அந்த 16 விஷயங்கள் இப்போ இந்த கிளாஸோட நம்ம வந்து ஒரு 13 விஷயங்கள் பார்த்துருக்கோம். மூணு விஷயத்த நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல, என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஏன்னா அது ஒரு பெரிய கிளாஸ், அதுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதுவுமே ஒரு தனி கிளாஸாக பார்ப்போம். டிபிஎஸ்பி அப்படிங்கிறதையுமே, அதாவது டைரக்டர் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசிங்கிறையுமே நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ அந்த மூணையுமே வந்து, ஆனால் அந்த மூணுமே சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான். அந்த மூணையும் நம்ம இப்போ இந்த கிளாஸஸ்ல, இந்த மூணு கிளாஸஸ்ல நம்ம எடுக்கல ஃபியூச்சரில் வரைக்கும், ஏன்னா அது வந்து அடுத்த கிளாஸ்ல எலாபரேட்டிவாக எடுக்க போகிறவங்கிறதுனால அதை நம்ம இதில் சொல்லல. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பார்த்தாச்சு. ஸோ சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மூணு கிளாஸை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் இதோட. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் கிளாஸஸ் வரும்போது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராகவே ஒரு கிளாஸை பார்க்கலாம். ஒரு 10 நீங்கள் பார்க்காம மொத்தமாக 10 வீடியோவும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிச்சலாக தான் ஆகும். அன்னைக்கு வரும்போது அந்த 10-15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீங்கள் செலவு பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும் ஓகே. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நல்லா படிங்க, ஆல் த பெஸ்ட் ஓகேவா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும் உங்களோட ட்ரீமை, அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும். வெறும் பிலீஃப் மட்டும் பத்தாது, ஒர்க் பண்ணீங்க அந்த ட்ரீம்க்காக, நீங்கள் முழுமிச்சா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிசர்விங் ஆயிருவீங்க, உங்கள் ட்ரீம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓகேவா. வெறும் ட்ரீம் மட்டும் பத்தாது, உழைப்பும் நமக்கு வேணும் ஓகே. அந்த உழைப்பு நீங்கள் உழைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்து அதை கடவுள் பார்த்துக்குவோம் ஓகேவா. கடவுள் நீங்கள் இருக்கவங்களை நான் சொல்கிறேன், இல்லைன்னா இயற்கையை அதை பார்த்துக்கோம் ஓகேவா. ஸோ ஆல் த பெஸ்ட். நம்மளோட அகாடமியில் நம்ம வழக்கம் போல் டெஸ்ட் சீரீஸ், சமச்சீர் கல்வி புக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் புக்ஸ், தமிழ் புக்கும் வந்துருச்சு. இப்போ அதை நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம் ஓகேவா. இல்லை அப்படி அதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட வெப்சைட் www.tnpc.academy இங்கே போனீங்கன்னாலும் முதல் பேஜ்லேயே இது இருக்கும். இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு லிங்கே ஷாப் அப்படிங்கிற ஒரு லிங்க் தான், அதுலேயும் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா படிங்க, கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க, கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். கூடலாம் 10 படிக்க மாட்டேன், அப்புறம் 20 மொத்தமாக படிப்பேங்கிறது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒத்து வராது ஓகேவா. ஃபுல் ஃபிளெஜ் ப்ரிப்பரேஷன் வேணும். ஸோ ஃபுல் சிலபஸையும், பால்வியோட ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஒத்துழைப்பும் அதுக்கு வேணும். இன்ட்ராக்டிவாக இருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. எதுனாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக, நாங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஓகேவா. சில பேர் கேட்டிருந்தாங்க சார் தமிழ்லேயும் எடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நிறையா நான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.